வணக்கம் மாணவ மாணவிகளே, 11ஆம் வகுப்பு தொழிற்கல்வி பாடப்பிரிவு ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் உணவக மேலாண்மையில் நம்ம பாடங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 பாடங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, 8 பாடங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ 9வது பாடமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு. இது யார் சொல்லியிருக்காரு தெரியுமா? திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். எதுக்காக சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், விருந்தோம்பலினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறார். இல்லற வாழ்வு அப்படிங்கிறதே மற்றவர்களை விருந்தோம்புவது தான் அப்படின்னு. இப்போ இது இல்லறத்துக்கு மட்டும் பொருந்தாது, நம்ம உணவகத்திற்கு மிக பொருத்தமான ஒன்று. எப்படி வந்து விருந்தோம்பல் உணவகத்திற்கு ரொம்ப முக்கியமானது? ஏன்னா வந்து உணவகம் அப்படின்னு சொன்னாலே வந்து லாப நோக்கத்தோடு செயல்படுவது தான். இப்போ அத்தனை உணவகங்களுமே வந்து தொழில் ரீதியான உணவகங்கள் தான் முக்கியமாக. அங்கே எதுக்கு விருந்தோம்பல்? அவங்க காசு கொடுக்குறாங்க, நம்ம சேவையை வழங்குகிறோம், அதான் முடிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு உணவகத்தில் விருந்தோம்பல் அப்படிங்கிறது எவ்வளவு நன்றாக இருக்கிறதோ, வாடிக்கையாளர்னுடைய சேவை, வாடிக்கையாளர்னுடைய திருப்தி எவ்வளவு நன்றாக இருக்கிறதோ, அதுதான் உணவகத்தினுடைய தொழில் ரீதியான வெற்றியை முடிவு செய்யும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அங்கே பணிபுரியக்கூடிய பணியாளர்களினுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது? மனப்பான்மை அப்படி இதெல்லாம் நம்ம ஆங்கிலத்தில் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். மனப்பான்மையை அணுகுமுறைன்னு சொல்லலாம். ஒருவரிடம் நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி பழகிறோம், எப்படி நம்மளுடைய பணியை சரியாக செய்கிறோம், இது எல்லாமே அவருடைய அணுகக்கூடிய முறை தான் வந்து ஆட்டிடியூட் என்பது. ஆளுமை திறன், பர்சனாலிட்டி. என்ன ஆளுமை திறன் அப்படின்னு சொன்னால் என்ன? நம்மளுடைய உள்ளார்ந்த குணத்தினை வெளிப்படுத்தக்கூடிய விதம். அப்போ மற்றவர்களிடம் நம்ம எப்படி நம்ம நடந்து கொள்கிறோம்? எல்லாரும் ஒரே பணியை தான் செய்வாங்க, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, தனித்தன்மை இருக்குது, அவர்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ எதுக்கு இந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த மனப்பான்மைக்கும் ஆளுமை திறனுக்கும் அப்படின்னு சொன்னால், அது ரெண்டும் தான் உணவகத்தினுடைய வெற்றியையும் உணவகம் வந்து சரியாக செயல்படுவதற்குரிய திறனையும் கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த லெசனுடைய பேரே நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஆட்டிடியூட் அண்ட் பர்சனாலிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்பது. மனப்பான்மையும் ஆளுமை திறனும். ஆளுமை திறன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நம்மளுடைய உருவ அமைப்பிலோ இல்லை நம்மளுடைய மற்றவைகளிலோ கிடையாது, நம்ம எப்படி மற்றவர்களிடம் பழகுகிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம், எப்படி நமது இயல்புகளை வெளிப்படுத்துகிறோம், ஒரு பணியை எப்படி செய்கிறோம், அந்த பணியினோட ஃபீட்பேக்கை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இது எல்லாம் தான் நம்மளுடைய ஆளுமை திறன். அப்போ ஒரு உருவ அமைப்பிலோ மற்ற நம்மளுடைய நிறத்திலோ எதுவுமே கிடையாது, நம்ம குணங்கள் எப்படி வெளிப்படுத்தும் விதம். இதற்கு எதற்கு இது இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு உணவகத்திற்கு விருந்தினர்கள் வர்றாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த உணவகத்தில் அளிக்கப்படக்கூடிய சேவை, அந்த சேவை என்ன அப்படின்னு சொன்னால், விருந்தினர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியது, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் இதையெல்லாம் சரி செய்வது, அப்போ அந்த விருப்பங்களுக்கு ஏற்றவாறு அடுத்த முறை மாற்றி அமைப்பது, இது எல்லாம் தான் உணவகத்தினுடைய வெற்றி. வெயிட்டர்ஸ் மட்டும் கிடையாது, மேலே இருக்கக்கூடிய மேலாளரிலிருந்து கீழே இருக்கக்கூடிய பணியாளர் வரை தன்னுடைய பணியை திறம்பட செய்ய இந்த இரண்டு குணங்களும் மிக மிக அவசியம். இப்போ அலுவலகம் மற்றும் நிர்வாகம் அப்படின்னு சொன்னாலே, எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, இந்த உணவக நிறுவனம் கிடையாது, எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அலுவலகம் என்பது வந்து நிறைய துறைகள் இருக்கும், பல துறைகளுடன் இயங்குவது தான் அலுவலகம். அதை நிர்வகிக்கும் நிர்வாகம் என்பது மேலே இருக்கக்கூடிய மேலாளரிடமோ இல்லை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரிடமோ ஒப்படைக்கப்பட்டிருப்பார். அவர் வந்து தன்னுடைய பணியை திறம்பட செய்ய வேண்டும். அப்போ உணவகத்தில் வந்து முக்கியமாக இரண்டு அலுவலகங்கள் இயங்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் என்று சொல்லக்கூடிய ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, இதை வரவேற்பு அலுவலகம். இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் பின்புலத்தில் செயல்படக்கூடிய அலுவலகம், பேக் ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வரவேற்பு அலுவலகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் முதல்ல ஒரு விருந்தினர் வந்து ஒரு கெஸ்ட் உள்ளே வந்த உடனே ரிசீவ் பண்ணி அவங்கள இன்முகத்தோடு ரிசீவ் பண்ணி அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது தான் வரவேற்பு அலுவலகம். இப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். அப்போ நல்ல ஒரு விருந்தினர்களுக்கு உள்ளே நுழைஞ்சவுடனே அவங்களுக்கு சரியான ரிசப்ஷன் கொடுக்கப்படும் பொழுது அவர்களுக்கு உணவகத்தின் மீது நம்பிக்கை ஏற்படும், அந்த விடுதியின் மீது நம்பிக்கை ஏற்படும், திரும்ப திரும்ப அவர்களை வரவழைக்கும். அப்போ வரவேற்பு அறையில் உள்ள ஊழியர்கள் தான் விருந்தினர்களுடன் நேரடி தொடர்பு உடையவர்கள்.
இந்த துறையில் உள்ள ஊழியர்கள் வந்து அதிகமாக நன்றாக செயல்பட வேண்டும் என்று நிர்வாகம் எதிர்பார்க்கும். அப்ப உறுந்தினர்களை வரவேற்று அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி உணவகத்தை பற்றிய நல்ல எண்ணத்தை ஏற்படுத்துவதுதான் வரவேற்பு அலுவலகம் என்பது. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த அலுவலக பணியாளர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த விருந்தினர்களினுடைய தேவையை பூர்த்தி செய்து அவர்களுடைய சேவையை முழுவதுமாக நிறைவேற்ற வேண்டும். உள்ள போனீங்கன்னா ரிசப்ஷன்ல முதல்ல ரிசீவ் பண்றதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட என்னென்ன தேவைகள், அதாவது எந்த எந்த மாதிரியான ரூம் வேணும், என்ன மாதிரியான இடம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது, எந்த பர்பஸ்க்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் கேட்பதற்கே ஒரு தனித்தனியாக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள் ரிசப்ஷன் டெஸ்கில். அப்போ அவர்களுடைய சுய விவரங்களை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவது, அவர்களுக்கு என்ன எந்த மாதிரியான இடத்துக்கு அவங்க போகணும், அதற்கான ஏதாவது போக்குவரத்து வசதி அவர்களுக்கு தேவைப்படுகிறதா. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக இந்த ரூமு இதுலேயே தான் எனக்கு வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ முதலே ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறதா, அந்த ரிசர்வேஷன் டெஸ்கில் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறதா, எல்லாமே அவர்களுக்கு இன்முகத்தோடு, அது ரொம்ப முக்கியம், இன்முகத்தோடும் பணிவன்போடும் அவர்களுக்கு சேவை புரிய வேண்டும். இப்போ இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே விருந்தினர்களை திரும்ப திரும்ப நம்ம வரவழைச்சிடலாம். அப்போ அடுத்தடுத்த பணியாளர்களுக்கு அவருடைய பணி எளிமையாக இருக்கும். அப்போ முதல்ல வரவேற்பு அலுவலகம் என்பது சரியாக இயங்கப்பட்டால்தான் அந்த நிறுவனத்தினுடைய வெற்றி முடிவு செய்யப்படும். இது மற்ற துறைகளிலும் பிரதிபலிக்கும். அப்போ உள்ளே போனோம்னா மற்ற துறைகளெல்லாம் இருக்குது, என்ன ஹவுஸ் கீப்பிங் இருக்கும், அறை பராமரிப்பு, அப்புறம் வந்து ரூம் சர்வீஸ் இருக்கும், அறையில் உணவு வழங்குதலோ இல்லை மற்ற சர்வீஸுகளை வழங்குவதோ, இது எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல வரவேற்பு அலுவலகம் சரியாக இயங்க வேண்டும். அடுத்து பின்புலத்தில் செயல்படக்கூடிய அலுவலகம், பேக் ஆஃபீஸ். இது வந்து விருந்தினர்களோடு அவர்களுக்கு நேரடி தொடர்பு கிடையாது, அதனால் அவர்களுக்கு வந்து எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, பொறுப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இவர்கள் நேரடி தொடர்பு இல்லாத பட்சத்திலும் பணியாளர்களுக்கு தேவையானதை அவர்கள் செய்ய வேண்டும், விருந்தினர்களுக்கு மற்ற என்ன அவசிய தேவைகளையோ அதையும் இவர்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். அப்போ ஒரு வணிகம் சாராத உணவக நிறுவனமாக இருந்தாலுமே விருந்தோம்பல் என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம முதலே சொல்லிட்டோம் ஆட்டிடியூட், அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது எப்படி இருக்க வேண்டும், அதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க. உணவக நிறுவன பணியாளர்களுடைய அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும், அவர்கள் காலம் என்னென்ன குவாலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கணும், எந்தெந்த குணநலன்களை அவர்கள் சரியாக வைத்திருக்க வேண்டும் என்பது. ஒன்று பார்த்தீங்கன்னா காலம் தவறாமை, உள்ளூர் நிலவரம் பற்றிய அறிவு, வாடிக்கையாளருடன் அணுகுமுறை, நினைவாற்றல், நேர்மை, விசுவாசம், நன்னடத்தை, விற்பனை திறன், நெருக்கடி காலங்களில் செயலாற்றக்கூடிய அறிவு, புகார்களை கையாளுதல், வேலையை பற்றிய பெருமிதம், உடல் மொழி. இத்தனை சொல்கிறாங்க, இத்தனை குணநலன்கள் வந்து அந்த பணியாளருக்கு இருக்க வேண்டும். பணியாளர் அப்படின்னு சொன்னால் வெயிட்டர் அவங்கள மட்டும் கிடையாது, எல்லா பணியாளர்கள், அவர்கள் அவர் மேலாளராக இருந்தாலும் சரி, துறை அலுவலராக இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து தெளிவாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் தவறாமை, காலம் தவறாமைன்னு என்ன, பங்க்சுவாலிட்டி. எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, எந்த பணியாக இருந்தாலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்பது மிக, நேரம் என்பது ஒரு பொன் போன்றது. அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக டியூட்டி அலாட்மெண்ட் வந்து ஷிஃப்ட் சிஸ்டத்தில் போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து உணவக நிறுவனங்களில் இந்த முகமை பணி அப்படிங்கிறது வந்து ஷிஃப்டாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கார்டு பஞ்ச் பண்ணி இந்த பணியாளர் உள்ளே நுழைஞ்சாதான் அடுத்த பணியாளரை அவங்க வெளியில் விடுவாங்க. அப்போ சரியான நேரத்திற்கு டியூட்டிக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஊழியர்கள் வந்து பணிக்கு தாமதமாக வந்தால் என்ன அர்த்தம், அவங்களுக்கு பணியின் மீது ஆர்வம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ நிர்வாகத்தின் மீது மரியாதை இல்லைன்னு அர்த்தம், நிர்வாகத்தை மதிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஊழியர்கள் என்ன பண்ணணும், நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். அவங்க காலம் தவறாமல் கரெக்டாக அந்த டைமுக்கு அவங்க கரெக்டாக வந்துட்டாலே தெரியும் அந்த பணியாளர் சின்சியராக ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். அதே மாதிரி பணியாளர்கள் காலந்தாழ்த்தி வந்தால், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சமையல் கூடத்தை எடுத்துக்கோங்க, சமையல் கூடத்தில் உதவி சமையற்காரராகவோ அல்ல அவருக்கு கீழே பணிபுரியக்கூடிய அசிஸ்டன்ஸோ வச்சுக்கோங்க. இப்போ அவங்க நேரம் தாழ்த்தி வந்தாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அது ஒரு தாப்லதோத் அடிப்படையில் செயல்படக்கூடிய உணவகம்னு வச்சுக்கோங்க. மத்தியானம் வந்து தாலி மீல்ஸோ இல்லை ஃபுல் மீல்ஸோ அவங்க ரெடி ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மதிய நேரத்தில் செயல்படக்கூடிய உணவகங்கள் உச்ச நேரம் 12 மணியிலிருந்து 2 மணி அல்லது 3 மணி வரை இருக்கும், அது வந்து உச்ச நேரம்னு சொல்லுவாங்க. அப்போ வாடிக்கையாளர்களுடைய ஃப்ளோ வந்து நிறையா இருக்கும்,
அந்த மாதிரி நேரங்களில் எப்போ உணவு தயாரிக்க ஆரம்பிக்கணும், அவங்க ஒரு 9 o'clock மூலப்பொருட்களை எல்லாம் கட் பண்ண ஆரம்பித்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் முன் தயாரிப்பெல்லாம் ரெடியாகி அவங்க அசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் சமையல்காரர் என்ன பண்ண முடியும், அந்த உணவு வகைகளை சரியான ஆர்டரில் தயாரித்து சரியான வெப்பநிலையில் வைக்க முடியும். அப்போ விருந்தினர்கள் கரெக்டாக உள்ளே என்டர் ஆகும்போது அவர்கள் உணவு வகைகள் எல்லாம் ரெடியாக இருந்து அவர்களுக்கு சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் வந்து சரியாக இருக்கும். அப்போ ஒருத்தர் அதில் லேட்டானா கூட உணவு உற்பத்தி முழுவதுமாக பாதிக்கப்படும். அப்போ உணவு அப்போ எப்படி செயின் மாதிரி அந்த ரியாக்ஷன் வருதுன்னு பாருங்கள். அப்போ உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டால் அடுத்தது அன்னிக்குடைய லாபம். அப்போப்பா அந்த ஹோட்டலில் போனால் எப்போ பார்த்தாலும் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடியது மாதிரி ஆயிடும். அப்போ என்ன பண்ணணும்னா பணியாளர்களுடைய காலம் தவறாமை என்பது மிக மிக முக்கியம். அப்போ தான் வந்து அந்த உணவகம் லாபகரமாக செயல்படும். இரண்டாவது பார்த்திங்கன்னா உள்ளூர் நிலவரம் பற்றிய அறிவு. பணியாளர்கள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் இருப்பாங்க, இல்லாட்டி வேறு ஊர்லேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க. அவர்கள் அட்லீஸ்ட் ஒரு 2-3 லாங்குவேஜாவது பேசணும். அது முக்கியமாக அவர் எந்த ஏரியாவில் பணிபுரிகிறார்களோ அந்த மொழியை கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இது எதற்காக அப்படின்னு சொன்னால் அப்போ தான் விருந்தினர்களுடன் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்ற முடியும். அவர்கள் பேசுகிறதே அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும். அதே மாதிரி உள்ளூர் நிலவரம் பற்றிய தகவல்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கள் சில சமயம் அவங்க கேட்கலாம். இப்போ நம்ம ரிசப்ஷனில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு டூரிஸ்டாக வர்றாரு விருந்தினர். அப்போ அவர் வந்து கேட்குறாரு என்னென்ன இடத்துக்கெலாம் பார்க்கலாம் பார்க்க போகலாம். அப்போ அங்கே அந்த உணவகத்திலே வழங்கக்கூடிய உணவு வகைகள் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எது சிறந்த போக்குவரத்து வழிகள், பிடித்த இடங்கள் என்னென்ன, ஃபேமஸான இடங்கள் என்னென்ன, இது எல்லாமே அவர்கள் வந்து யார் தெரிஞ்சு வச்சுருக்கணும், எல்லா பணியாளர்களும் தெரிந்து வைத்திருப்பது மிக நல்லது. அதாவது அவர் ஒரு தகவல் சுரங்க மாதிரி இருக்கணும், யார் வந்து என்ன கேட்டாலும் எனக்கு தெரில சார் கேட்டு சொல்கிறேன் சார் அப்படிலாம் சொல்லாமல் அதுக்காக தவறான தகவல்களை கொடுத்துடக்கூடாது. ஆனால் எப்போவுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குணமும் கட்டாயமாக பணியாளருக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாடிக்கையாளருடன் அணுகுமுறை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாடிக்கையாளருடன் எப்படி அவர் பழக வேண்டும் என்பது, வாடிக்கையாளர்களுக்கு வந்து பணியாளர்கள் சிறந்த சேவையை வழங்கணும். அவர்களுடைய தேவைகள் என்ன, விருப்பங்கள் என்ன, அவர்களை தீர்மானிக்கும் திறன், இது எல்லாத்தையுமே இவங்க தான் கொண்டு வரணும். இப்போ வந்து வாடிக்கையாளருக்கு உணவு வழங்கும் போது என்ன பண்ணணும்னா வெயிட்டர்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பக்கத்துலேயே நின்றுட்டு அவங்க சாப்பிட்றதையே பார்த்துட்ருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அதற்காக தூரத்தில் போயிட்டு அவங்க கேட்குறத கூட கொடுக்காமல் இருக்கிறதும் சரியில்லை. அப்போ எப்பவுமே அவர்கள் மேலே, இப்போ அவங்களோட டேபிள் அப்படின்னு சொன்னால் அந்த பணியாளர் எப்படி இருக்கணும், விருந்தினர் மேலே ஒரு கண் இருக்கணும். அவங்க எதாவது தேவைப்படுதா அவங்களுக்கு, சில நீங்களே போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். சில ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது நமக்கு துணை உணவுகள் வேணும் அப்படின்னு சொன்னால் டக்குனு கொண்டு வந்து வச்சுடுவாங்க, நமக்கே அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ வாடிக்கையாளர் திருப்தி ஆவாங்க, பரவாயில்லையே நல்லா கவனிக்கிறாங்களே, அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிறந்த முறையில் சேவையை கொடுக்க வேண்டும். எப்படி, அதுக்கு துணை உணவுகள் ஏதாவது இருக்கா, அக்கம்பனிமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு தோசை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, தோசையோட சட்னி எல்லாமே டைப் ஆஃப் சட்னிஸ் சாம்பார் எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ ஒரு வேளை தீந்துருச்சு அந்த வாடிக்கையாளர் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, ஆனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறான். அந்த எதிர்பார்ப்பை வந்து உடனடியாக அந்த வெயிட்டர் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு மெனு கார்டு, நீங்கள் உணவு பட்டியல் படிச்சிருக்கீங்களா 7th lesson, இப்போ உணவு பட்டியல் அட்டையை கொடுக்குறாங்க. அப்போ உணவு பட்டியல் அட்டையை பார்த்த உடனே என்னென்ன மாதிரியான உணவுகள் அப்படிங்கிறத வந்து அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து சில சமயம் விருந்தினர்கள் விரும்புவாங்க அந்த உணவை பற்றி சொல்கிறத விரும்புவாங்க, சில பேர் அதை கூட விரும்ப மாட்டாங்க. அப்போ அந்த அணுகுமுறையெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் பணியாளர்களுக்கு. அப்போ என்ன செய்யலாம், அந்த உணவினை பற்றி விளக்கம் கொடுக்கலாம். சரி, இந்த உணவில் இந்த இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனு, இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இது தான், இது இந்த இவ்வளோ ஸ்பெஷலு, இன்றைக்கி ஸ்பெஷலு. ஸோ இது எல்லாமே அந்த பணியாளர் தெரிந்து வைத்திருக்காங்க. அப்போ தெரிந்திருந்தால் தான் சில சமயம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, பணியாளர் வந்து நீங்கள் இதை சாப்பிடுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இதை இந்த விளக்கத்தை கொடுப்பதன் மூலமாக அவர்களாக விரும்பி அந்த உணவை ஆர்டர் பண்ணும், இதுதான் வந்து விற்பனை திறன் என்பது. அப்போ இந்த விற்பனை திறன் வந்து இந்த வாடிக்கையாளர்கிட்ட கொண்டு வர்றது நம்ம பணியாளர்களிடம் கையில் தான் இருக்குது. அப்போ அவங்க எப்படி நம்ம அணுகிறோமோ, பாசிட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது எப்போவுமே நல்லது. நேர்மறையான எண்ணங்கள் தான் நேர்மறையான ஒரு விற்பனையை தூண்டக்கூடியது. அடுத்து நினைவாற்றல். எதுக்கு வந்து நினைவாற்றலாம் வேணும், மெமரி எதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உணவு மற்றும் பானம் வழங்கும் துறையில் பணியாளர்களுக்கு நினைவாற்றல் என்கிறது ஒரு வரம்னே சொல்கிறாங்க.
இது பல்வேறு வழிகளிலும் உங்களுக்கு உதவி செய்யும். எப்படி? முதல்ல பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வரக்கூடிய வாடிக்கையாளரை எல்லாருக்குமே, பணியாளருக்கும் தெரிஞ்சிருக்கும், விருந்தினர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த பணியாளர் தான் போன தடவை நமக்கு கொடுத்தாரு அப்படின்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரே உணவகத்துக்கு திருப்பி திருப்பி வருவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து வழங்கப்படக்கூடிய சேவை, என்ன விருப்பமான உணவுகள், இது எல்லாத்தையும் தெரிந்து வைத்திருப்பதன் மூலமாக வாடிக்கையாளர்களை சிறந்த முறையில் வரவேற்று கவனித்துக் கொள்ள முடியும். நான் சொன்ன மாதிரி ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடாது. கேட்கறதுக்கு முன்னாடி செய்யணுங்கிறதுக்காக அவங்க சில சமயம் விரும்பாததை நம்ம செய்யக்கூடாது. ஆனால் அவர் விருப்பங்களை கேட்டறிந்து திரும்ப திரும்ப அவர்கள் கேட்பதற்கு முன்னாடியே அந்த சேவையை வழங்குவதன் மூலமாக அவர்களுடைய திருப்தியை நம்மளால் பெற முடியும். அடுத்து நேர்மை. இதில் எங்கே வந்தது நேர்மை? பணியாளர்கள் வந்து வாடிக்கையாளருக்கு நம்ம இது கொடுக்குறோம், சாப்பாடை நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறோம், ஸோ இதோட முடிஞ்சது நம்ம கடமை அப்படின்னு நம்ம போயிட முடியாது. எதுலையுமே எந்த வேலையாக இருந்தாலும் நல்ல உறவுகளை, நல்ல உறவுகள், நம் மீது மரியாதை, நம்பிக்கை, இதையெல்லாம் வரவழைப்பது என்பது சாமானியமான விஷயம் கிடையாது. அப்போ பணியாளர்கள் வந்து சரியான நேரத்தில் வந்து சரியாக தன்னுடைய பணியை செய்யும் பொழுது அந்த நேர்மை, அது வந்து நம்ம என்னென்னா நல்ல ஒரு உறவுகளை ஏற்படுத்தும். இங்கே பணிபுரியக்கூடிய உணவக நிறுவனத்திலே சிறந்த ஒரு பணியாற்றும் சூழலை உருவாக்கும். அந்த பணியாற்றும் சூழல் என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்போ சரியான பணியாற்றும் சூழல் இல்லை அப்படிங்கிறது என்னது? நீ பெருசா நான் பெருசா, உற்பத்தி மேலாளர் கீழே இருக்கிற சூப்பர்வைசர் சொல்கிறத கேட்கறது இல்லை, தலைமை சமையல்காரர் சொல்கிறத கீழே இருக்கிறவங்க கேட்கறது இல்லை, அடுத்தவங்க கேட்கறது இல்லை. இந்த மாதிரி ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருந்தால் கட்டாயமாக உற்பத்தி பாதிக்கப்படும். உற்பத்தி படும்போது லாபமும் குறைந்துவிடும். ஸோ உணவு மற்றும் பானங்கள் வழங்கும் துறையில் செயல்பாடுகளினுடைய, குழு செயல்பாடுனுடைய செயல்திறனும் ஒருங்கிணைப்பும் நேர்மை என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்போ எல்லா பணியாளர்களும் நேர்மையுடன் செயல்படும் பொழுது இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். அடுத்து விஸ்வாசம். ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னால் உள்ளே போகும்போதே நான் இன்னும் 2 மாதம் தான் இங்கே இருப்பேன், 4 மாதம் தான் இங்கே இருப்பேன், இதுலேருந்து வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. உள்ளே போகும்பொழுதே இங்கே நான் நல்லா பணிபுரிவேன், ரொம்ப லாயல்ட்டி, நம்ம நல்லா பணிபுரிவதனால அடுத்தடுத்து நான் ப்ரொமோஷனில் மேலே போய் இன்னும் நல்லா நிர்வாகத்திற்கு தேவையானவற்றை செய்வேன், இந்த உணவக நிறுவனத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடை யார் விதைக்கணும் அப்படின்னு சொன்னால் மேலாளர். மேலாளர் என்ன பண்ணலாம்? மீட்டிங் அப்பப்போ வைக்கலாம், ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கலாம், அப்போ ஃபீட்பேக்கை கேட்கலாம், பணியாளர்களுடைய என்ன குறைகளோ அதை கேட்கலாம். இதையெல்லாம் செவிமடுத்து கேட்கும்பொழுது அந்த பணியாளர்கள், அப்படா நம்மளை கூட அப்ரிஷியேட் பண்ணுறாங்கப்பா, நம்ம வந்து இந்த உணவு நிறுவனத்திற்கு நம்ம விசுவாசமாக செயல்படணும் அப்படின்னு அவங்க நினைக்க வைக்கணும். இது வந்து கட்டாயமாக ஒரு சூப்பர்வைசர் மேலாளர் கையில் தான் இருக்குது, மேனேஜர் கையில். அப்போ வாடிக்கையாளர்களும் உணவக நிறுவனத்தின் மீது நம்பிக்கையை உருவாக்கவும் உதவுகிறது. அடுத்து 7வது பார்த்தீங்கன்னா நன்னடத்தை. நன்னடத்தை அப்படிங்கிறது ஒரு நல்ல பிஹேவியர். குறிப்பாக வாடிக்கையாளர்கள் முன்னாடி சரியான நடத்தை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வாடிக்கையாளர்கள் கெஸ்ட் வந்து உள்ளே வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், என்ன ப்ரோட்டோகால்ஸோ, என்ன விதிமுறைகளோ அதை சரியாக செய்ய வேண்டும். இப்போ ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு விதிமுறைகள் இருக்கும், ஒழுங்கு இருக்கும், அந்த ஒழுங்கினையும் சரியாக கடைபிடிக்க வேண்டும். உணவக நிறுவனத்தில் பணிபுரிபவருக்கே சில விதிமுறைகள் இருக்குது, அந்த விதிமுறைகளையும் அவர் சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்போ ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கும், கொள்கைகள் இருக்கும், அந்த கொள்கைகளின்படி தான் எல்லா பணியாளர்களும் செயல்புரிய வேண்டும். முக்கியமாக வாடிக்கையாளர்கள் முன்னாடி அதிர்ந்து பேசுவது கூடாது, மிக பணிவன்போடு பேசணும், இனிய மொழியில் பேசணும், நல்ல புன்சிரிப்போடு பேசணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்கள் கேட்கிறத நம்ம காது கொடுத்து கேட்கணும். ஆர்டர் ஒருவேளை டிலே ஆச்சுன்னா அது ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப பணிவோடு அவர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவர்களிடம் டிப்ஸ் எதிர்பார்க்கக்கூடாது. இது எல்லாம் தான் நல்லநடத்தை. அது மட்டும் கிடையாது, மூத்த பணியாளர்களை மதிக்க வேண்டும். இப்போ மேலே இருப்பாங்க, அது முக்கியமாக தலைமை சமையல்காரர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப வந்து எல்லாமே அதாவது நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், அதே சமயம் நிறைய வகைகள், உணவு வகைகளை சமைக்க தெரிந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அப்போ நீங்கள் சரியாக நன்னடத்தையோடு இருந்தால் தான் அந்த பணியாளர்கள் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது சமையல் டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, உணவகத்தில் இருக்கக்கூடிய மற்ற துறைகளாக இருந்தாலும் சரி. ஸோ நன்னடத்தை என்பதும் மிக முக்கியமான ஒரு குணம். அடுத்து பார்த்தீங்கன்னா விற்பனை திறன்.
இப்போ ஒரு பணியாளர் அப்படின்னு சொல்லும் பொழுது மூத்த பணியாளர்களுக்கு மட்டும்தான், அதாவது மேனேஜரு சூப்பர்வைசர்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கு. அவங்க தான் வந்து பிஸ்னஸ் டேர்ன் ஓவரை பார்த்துக்கிறாங்க, அவங்க தான் லாப நோக்கத்தை எல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த விற்பனை திறன்கிறது, இப்போ நான் முன்னாடி சொன்ன குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கிற பணியாளர் இருந்தாலே நல்ல ஒரு டேர்ன் ஓவர் இருக்கு. எப்படி வாடிக்கையாளர் வந்து எப்படி விருந்தினரோட அணுகுமுறை, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டர் வந்து எந்த அளவு நல்ல ஒரு திருப்திகரமான சேவையை வந்து இவங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குறாங்களோ அதுக்காகவே திரும்ப திரும்ப அந்த உணவகத்திற்கு வருவாங்க. அதே மாதிரி புது மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இப்போ ஒரே மாதிரியாக மோனோடோனஸாக இப்போ இந்த உணவகம் அப்படின்னு சொன்னால் இந்த உணவகத்தில் இட்லி தோசை தான் கிடைக்கும், இப்படி தான் சர்வ் பண்ணுவாங்க, இப்படி தான் இருக்குது அப்படின்னு இல்லாமல் புதுமையான உணவு வகைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, புதுவிதமான அதாவது டெக்னிக்ஸ் எல்லாம் தொழில்நுட்ப திறன்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவது, இதெல்லாம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெருக்கடி காலத்தில் செயலாற்றும் அறிவு. நெருக்கடி காலத்தில் அப்படின்னு சொன்னால் என்ன, ஏதாவது அதாவது எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அது உணவக நிறுவனமாகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நெருக்கடி அப்படிங்கிறது கட்டாயம் வரும், ஒரு எமர்ஜென்சி டைம். அந்த மாதிரி நேரத்தில் இப்போ வந்து நல்ல உச்ச நேரமாக இருக்குது, இப்போ வந்து ஒரு 10 டேபிள் இயங்கி கொண்டு இருக்கிறது, அந்த 10 டேபிளில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக எல்லா டேபிள்ஸும் ஃபில் ஆகிடுச்சு, அப்போ வந்து வாடிக்கையாளர் ஃபுல் ஃப்ளோவில் இருக்காங்க. அப்போது இப்போ பிரித்து கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு பணியாளருக்கும் இத்தனை டேபிள்ஸ் அப்படின்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கு ஏற்றாற் போல அவர்கள் பணியாளர்கள் வந்து வேகமாக செயல்பட வேண்டும். அந்த விரைந்து செயலாற்றும் திறன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அவசர காலங்களில் எமர்ஜென்சி டைமில் இது விட்டுடலாம், இன்னொன்று பார்த்துக்கலாம், பேங்க்வெட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரு விருந்து. இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண விருந்தினர்களுடைய அளவை விட ஒரு 20-30 பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்க, இல்லை 100 பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நேரத்தில் சமயோசிதமாக யார் செயல்பட வேண்டும், தலைமை சமையல்காரர். அந்த நேரத்தில் ஒருவேளை அந்த பேக்கப் அவங்க எப்பவுமே வச்சுருக்கணும், ஒருவேளை எக்ஸ்ட்ரா யாராவது வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும். அந்த அறிவை அவர்களுக்கு மட்டும் அந்த அறிவு இருக்கக்கூடாது, யாருக்கு இருக்கணும், பணியாளர்களையும் அந்த வேகமாக செயல்படுவதற்கு அவர் பழக்கி இருக்கணும். அப்போ வேலைப்பழிவை கையாளக்கூடிய திறனும் அவருக்கு இருக்கணும். அவசர காலங்களில் வந்து ஒருவரை ஒருவர் ஊக்குவித்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மாதிரி ரொம்ப உற்பத்தி நேரம் அதிகமாக இருக்குது, உற்பத்தி அதிகமாக இருக்குது, பேங்க்வெட்டில் வந்து கொஞ்சம் பேர் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எமர்ஜென்சி டைமில் குழு ஒருங்கிணைத்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வேலையை நீ செய், இந்த வேலையை நான் செய்கிறாம பணி முடியணும், பணி முடியணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விருந்தினர்கள் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவர்களுடைய சேவை சரியாக இருக்க வேண்டும், அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ புகார்களை கையாளுதல் அப்படிங்கிறது அடுத்தது. அனைத்து பணியாளர்களும் இனிமையாகவும் எல்லா நேரங்களிலும் பணிவன்போடு இருக்க வேண்டும், இன்முகத்தோடு இருப்பது. நம்ம வந்து நம்மளுடைய பர்சனல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த பிரச்சனை நம்ம பணியில் காமிக்கலாமா, கட்டாயமாக இருக்கக்கூடாது. எப்போவுமே விருந்தினர்களிடம் நல்ல கர்டசி, அந்த பணிவு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு குணம். எதிர்பார்க்கப்பட்ட வேலையை செய்யும் பொழுது நிதானமும் நகைச்சுவை தன்மையும் வேணும் அப்படின்றாங்க. எதற்காக நகைச்சுவை தன்மை, எதையுமே கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கணும், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் தலைமையில போட்டுக்கிட்டோம்னா நம்மளை அறியாமலே நம்ம முகத்தில் வெளிப்படும், நம்மளுடைய செயல்களில் வெளிப்படும். ஸோ அதனால நம்மளுடைய பணிகளை செய்யும் பொழுது அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சோட தான் நம்மளுடைய குணமே இருக்கும். அதே மாதிரி கடினமான சூழலில் கூட பணியாளர்கள் தங்களுடைய அதிருப்தியை காட்டக்கூடாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு புகார் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த படத்துலேயே பார்க்கலாம், ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க யார் கூட, அந்த பணியாளரிடம் விருந்தினர்கள் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வேளை நம்ம பணியாளரிடம் தவறே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்காக சார் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும், நான் பார்க்குறேங்க சார் அதை சரி பண்ணிடலாம், அதை வந்து மேலே பணியாளர்களிடம் சொல்லி நான் சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு துறையே இன்னொரு துறை சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என்ன ஆக்சுவலான பிரச்சனை அப்படிங்கிறத உங்களால் கையாள முடியவில்லை என்றால் அந்த பணியாளர் என்ன பண்ணணும், மூத்த அதிகாரிகளிடம் சொல்லலாம். அதுவுமே எதுவுமே யாருக்கு தெரியக்கூடாது, விருந்தினர்களுக்கு அவர்களுடைய மனம் நோகாதவாறு அவர்களிடமே தவறு இருந்தால் கூட சார் நீங்கள் தான் தப்பு செய்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லவே கூடாது. அந்த நேரத்தில் வீண் விவாதம் கட்டாயமாக செய்யும், வீண் இல்லை விவாதமே செய்யக்கூடாது. ஏன் அப்படி செஞ்சீங்கன்னா அடுத்த தடவை அந்த விருந்தினர் அந்த உணவக விடுதிக்கு வரமாட்டார். அதனால் அந்த சூழலை வந்து நீங்கள் கையாள பார்க்கணும். அப்படி ஒருவேளை உங்களால் சரி செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் குழுவினுடைய மூத்த அதிகாரிக்கு நீங்கள் தெரிவிக்கலாம், அந்த சிக்கலை தீர்த்து வாடிக்கையாளனுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். இப்போ சில வாடிக்கையாளர் என்ன பண்ணுவாங்க, அறையில் தண்ணி வரல,
அறையில் ரூம் சர்வீஸ் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதை உடனே ரெக்டிஃபை பண்ண பார்க்கணுமே ஒழிய, சரி செய்ய பார்க்கணுமே ஒழிய, அதை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. உடனடியாக அதே மாதிரி சர்வீஸ் அப்படிங்கிறத என்ன, சேவை அப்படிங்கிறதே உடனடியாக செய்யக்கூடியது. உடனடியாக அந்த சர்வீஸை செஞ்சு முடிச்சிடணும். அப்போ தான் வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவார்கள். செய்கிறேங்க சார், செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதை டிலே பண்ணுறது அப்படிங்கிறது வாடிக்கையாளருக்கு திருப்தியை தராது. அடுத்தது வேலையில் பெருமை. நம்ம செய்கிற வேலை அது சிறிய வேலையாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் பணிபுரிந்தாலும் சரி, எந்த இடத்தில் பணிபுரிந்தாலும் சரி, நம்ம வந்து இந்த வேலையை நம்ம செய்கிறோம், அடுத்தடுத்த ப்ரொமோஷனுக்கு நம்ம இந்த வேலையில் சரியாக செஞ்சால் தான் நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறது இருக்கும். நம்மளுடைய பணியில் திருப்தி இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய செயல்களில் வெளிப்படும். அப்போ உணவக நிறுவன பணியாளர்கள் எப்படி இருக்கும்னா, எந்த தவறுமே நடைபெறாத வண்ணம் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். அப்போ ஒரு உற்பத்தி மேலாளராக இருந்தாலும் சரி, மேனேஜர் சீஃபாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பொறுப்பு என்னென்னா சரியான திட்டமிடுதல், சரியான ஒருங்கிணைப்பு. பணியாளர்களுக்கு இந்தந்த பணியாளர்களுக்கு இந்தந்த வேலை அப்படிங்கிறத சரியாக அவர் அலாட் பண்ணி கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொன்னால் எந்த விதமான ஒரு தங்கு தடையும் இன்றி உணவக விடுதியிலே வேலைகள் சரியாக நடைபெறும். உணவக ரெஸ்டாரண்ட்டுகளிலும் அதே மாதிரி தான். ரெஸ்டாரண்ட்டில் கரெக்டாக உற்பத்தி இந்த நேரம், டிஸ்ட்ரிபியூஷன், பணியாளர்கள் கொண்டு போய் விருந்தினர்களுக்கு வழங்குவது, அவர்களுடைய ஆர்டர் எடுத்து கரெக்டாக அந்த நேரத்தில் உணவினை தயாரித்து வழங்குவது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது கடைசி, ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியம், உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய என்ன செயலோ அந்த செயலை எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம உடம்பே காமிச்சு கொடுத்துருவோம். உடல் மொழின்னா என்ன, நம்ம வந்து முகம் வந்து மனசில் வேறு குழப்பங்களை வைத்துக்கொண்டு நம்ம பணியை செய்தோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக முகம் காமிச்சு கொடுக்கும். அப்போ உடல் மொழி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, விருந்தினர்களிடம் எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ் இருக்கணும். இதற்கே அவங்க வந்து ரெண்டு சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எப்படி பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், நேர்மறையான உடல் மொழி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எதையுமே காது கொடுத்து கேட்பாங்க, கண்ணுக்கு நேராக பார்த்து பேசுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கை குலுக்குதில் கூட அவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக குலுக்குனாங்க அப்படின்னா நீங்கள் மன நல்ல தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க, நீங்கள் அவர்களோட சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்ல ஒரு பாடி லாங்குவேஜ் கிடையாது. அதே மாதிரி உடல் மொழி எதிர்மறையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கீழே தரையை பார்க்குறது, இல்லை நகத்தை கடிக்கிறது, இல்லை வந்து அவரோட முகத்தை நேரடியாக பார்க்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஸோ அதனால் ஒரு உணவக நிறுவன பணியாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த உடல் மொழியில் கூட புன்னகையோடு வரவேற்பது, புன்னகையே வந்து உடல் அதாவது உலகளவில் சிறந்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புன்னகையோடு வரவேற்பது மிக மிக முக்கியம். ஸோ இது எல்லாமே, இந்த குணநலன்கள் எல்லாமே உணவக நிறுவன பணியாளர்களுக்கு அவசியம் தேவை அப்படின்னு நம்ம உணவக நிறுவனத்திலே வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த கொள்கைகளும் செயல்பாடுகளும் அப்படி இருந்தால் தான் வணிக ரீதியாக உணவகம் வெற்றியடையும். இப்போ நீங்கள் பின்னாடி ஒரு உணவகம் ஆரம்பிச்சுன்னா கூட இந்த குணநலன்களையெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு சிறந்த பணியாளராக அங்கே இருக்க முடியும். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி மாணவிகளே.